கட்டுமான களஞ்சியம் வீவர்ஸ்க்கு வணக்கம். ஸோ நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி பாத்ரூம் இருக்கிற ஏரியாவில் லீக்கேஜ் இருக்கும், அதுக்கு வந்து டைல்ஸையே முடச்சிட்டு நீங்கள் மாற்ற வேண்டியதில்லை. நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் இல்லையா, இந்த சொல்யூஷன் பவுடர் இது வந்து ஒரு பேக்கெட்டாக வரும். ஸோ இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டே ரெண்டு லிக்விட் தான் வந்து இருக்கும், SP100 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நமக்கு நார்மலான அந்த க்ரௌட் மாதிரி வந்து இருக்கும். இது என்ன ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃபிங் மாதிரி பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு பாத்ரூமும் ஒரு ரெண்டு நாளைக்கு யூஸ் பண்ணாமல் ட்ரையாக வந்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு ஆல்ரெடியே க்ரௌட் வந்து நல்லா தான் ஃபிக்ஸ் ஆகியிருக்கு, பட் ஏதோ ஒரு சின்ன சின்ன இடத்துல ஹோல்ஸ் இருக்கிறதுனால அந்த இடத்த அந்த பட்டி தகடை போட்டு கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு இந்த நான் வந்து லாஸ்ட்டாக வீடியோவில் சொல்கிறேன்ல அந்த ரேஷியோவில் இந்த கெமிக்கலை மிக்ஸ் பண்ணி உள்ளே வந்து அப்ளை பண்ணுறாங்க. இது கண்டிப்பாக ஹேண்ட் க்ளவுஸ் வந்து போட்டுக்கணும், ஏன்னா ஹேண்ட் க்ளவுஸ் போட்டாலே இந்த கெமிக்கலோட ரியாக்ஷன் வந்து பாத்தீங்கனாக்கா உங்களுக்கு இருக்கும் கையில. சோ அதனால அதுலயே பாக்கெட்லயே வந்து அந்த பாக்ஸ்லயே வந்து பாத்தீங்கனாக்கா ஒரு க்ளவுஸ் ரெண்டு லிக்விட் இதெல்லாம் வந்து கொடுத்திருப்பாங்க. ஸோ இந்த ஓரத்தில் மட்டும்தான் நமக்கு ஒரு ரெண்டே ரெண்டு இடத்துல தான் ஒரு சின்ன ஒரு ஹோல் மாதிரி வந்து இருந்தது. ஸோ அங்கே மட்டும் இதை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணிட்டு ஃபார் சேஃப்டிக்காக பாத்ரூமோட ஃபுல் கார்னருமே வந்து இதை நல்லா இந்த மாதிரி கையால் எடுத்து அந்த ஹோலை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து மூடிக்கிறோம். இப்படி பண்ணிவிட்டு அடுத்த ரெண்டு நாள் வந்து நீங்கள் இந்த பாத்ரூமை வந்து யூஸ் பண்ண வேண்டாம். இன்னொன்று அடுத்து கொஞ்சம் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரம் மாதிரி நீங்கள் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறப்ப அதோடய எட்ஜஸ்ல பண்ண வேண்டாம். சரி, இது ரெண்டு டப்பா, இது இது ஒன்றரை டப்பா, ஒன்றரை இது இது கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. மூணு மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணி எல்லாம் கலக்க வேண்டாம். தண்ணி இல்லை, சரி கெமிக்கல் தான். சரி ஓகே.